கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன், என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தேன், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன், பாவங்களை மன்னித்தேன், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தேன், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, இயேசு எனக்காய் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது, மலைகள் விலகினாலும். கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கக்கூடிய மக்கள் அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உலக பிரகாரமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மகிழ்ச்சியான அனுபவத்திலும் அடுத்த நிமிஷத்திலே அது மாறிப்போகலாம். நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு யாக்கோபு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து தானியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், பஞ்சகாலத்தில் இவ்வளவுத்தலான ஆகாரம் கிடைத்து விட்டது என்று மிகவும் சந்தோஷப்பட்ட அந்த சூழ்நிலையிலே, அந்த தானியத்தை அவிழ்த்த சூழ்நிலையில் அங்கே யோசேப்பினுடைய அந்த பாத்திரமும் பொன் பாத்திரமும் அவர்கள் கொண்டு போன பணமும் பெஞ்சமீனுடைய அந்த ஒரு சகோதரனுடைய மூளை இதுக்குள் கண்டபோது யாக்கோபுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ, இது என்னமாய் முடியக்கூடுமோ, எகித்து கொண்டு போகப்பட்ட தானியங்களை வாங்கி கொண்டு வந்த சகோதரர்கள் மூடையில் அங்கே பொற்பாத்திரம் இருக்கிறது, அங்கே இவர்கள் கொண்டு சென்ற பணமும் அப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது அது ஒரு கலக்கத்தை உண்டாக்கின செய்தி. ஸோ தானியம் பஞ்சகாலத்திலே மிகுந்த தானியங்களை கொண்டு வந்தபோது சந்தோஷம் ஏற்பட்ட அதே சூழ்நிலையில் அந்த மூளைக்குள் காணப்பட்ட அந்த யோசேப்பினுடைய பாத்திரத்தை கண்டபோது நிச்சயம் ஒரு கலக்கத்தை அது உண்டாக்கியிருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டு என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசித்து கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சையோடு தேடுங்கள் என்ற கருத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவா என்ற வாலிபனை குறித்து யாத்திராகமம் 33:11 யோசுவா என்ற வாலிபன் கர்த்தருடைய சமூகமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் இருதயமும் அவனுடைய மனதும் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்தது. தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருந்த அவனை, அதாவது தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடக்கூடியவனாயிருந்தான். ஹி வாஸ் எ டுவெலர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொன்னால், ஹி வாஸ் ஸ்டேயிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் கண்டினியூலி. ஸோ இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தார். இன்று தேவ சமூகத்தை எவ்வளவாய் தேடுகிறீர்களோ அவ்வளவாக உங்கள் எதிர்காலத்துக்கு மேன்மையை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். தாவீது என்ற வாலிபன் காடுகளிலும் மலைகளிலும் திரியும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடுவதில் முக்கிய ஆர்வத்தை கொடுத்தான். ஹி வாஸ் எ சீக்கர் ஆஃப் God's presence. So, வேதத்தில் வாசித்து பார்க்கையில்
ஒரு காலம் ஒரு நேரம் வந்தபோது ஆண்டவர் அவனை மிகவும் உயர்த்தினதாக பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தை உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை விட உங்களை மேன்மையான இடத்தில் கண்டிப்பாக கர்த்தர் வைப்பார். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களும் தேடுகிறவர்களும் வாழ்க்கையில் விருத்தி அடைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே வேளையிலே தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கண்டதில்லை. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் யோனாவை சொல்லலாம், காயினை சொல்லலாம். காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி நோத் என்று பட்டணத்தில் குடியிருந்தான் என்று ஆதியாகமம் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கையாக உருவாக்கப்படவில்லை. தேவ சமூகத்தை விட்டு விலகினான். He departed himself from the presence of God and dwelt in the land of North என்று சொல்லப்பட்டிருக்கு. North means wavering. அவன் வாழ்க்கையில் ஒரு மன குழப்பத்தில் இருந்தான், எப்பொழுது அலைந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு உயர்வான இடத்தில் வந்ததாக பார்க்க முடியாது. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின போது வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்தித்தான் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் தேவ சமூகத்தை தேடின மக்களை ஆண்டவர் எதிர்காலத்தில் மிகவும் மேன்மைப்படுத்தியிருப்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா தாவீது அதற்கு சிறந்த உதாரணங்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை கருத்தாக வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, நித்தமும் தேடுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உங்கள் எதிர்காலத்தை அது பிரகாசிக்க செய்யும். அது தேவன் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழலில் சந்திக்கும் போது உங்களுக்கு பெரிய அற்புதத்தை அன்றைக்கு எவினுடைய வாழ்வில், அன்றைக்கு லாசரஸ் குடும்பத்தில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பால்பட்ட பெரிய அற்புதங்களை தேவ சமூகத்தில் விழுந்த எவருக்கும் யோசுவாவுக்கும் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். கருத்தாய் தேடுங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள். கர்த்தரின் வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் அற்புதமானது. அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து உம்முடைய நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். கேட்ட யாவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.